ஒரு அன்பர் கேட்டிருக்காரு, ஒரு திருமணத்திற்கு வந்து ஒரு உகந்த பண்புகள் அப்படின்னு பெண்கள்கிட்ட எதிர்பார்க்குற மாதிரி என்ன மாதிரி பண்புகள் இருக்கணும் பெண்கள்கிட்ட, ஆண்கள்கிட்ட என்ன பண்புகள் இருக்கணும் அப்படின்னு கேட்குறேன். இதில் பொதுவாக ஆண் பெண்ணுன்னு பிரிக்கிறதுக்கு எனக்கு தோணலை. ஒவ்வொருத்தருக்குமே அவங்கவுங்களுக்குன்னு சொல்லி இப்படி தான் வாழணும்னுட்டு சொல்லி சில அம்சங்கள் இருக்கணும். ஏன்னா நம்ம இயற்கைங்கிறது வந்து நேச்சுரலாக எப்படி வேணாலும் இருக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கும். இது சைக்கலாஜிக்கலாக ஓகே, ஃபிசிக்கலாக வந்து ஒரு ஆர்டர்லி லைஃப் வேணுங்கிறத நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அப்போ நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒரு அரேஞ்சு லைஃப்பாக வச்சுக்கணுங்கிற ஒரு இது எல்லாருக்கும் இருக்கணும். இது ஆனாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம இப்படி தான் வாழணும்னுட்டு சொல்லி இவங்களே அவங்களுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணிக்கிடணும். இப்போ நீங்கள் ஒரு ஜெனரலாக கேட்டதுனால சொல்கிறேன். இப்போ ஒரு இதில் நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால், ஞானம் அடைகிறது லிபரேஷன் அடைகிறதுங்கிறது எல்லாருக்கும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஒரு நம்முடைய வந்து ஆன்மீகம்னாலும் சரி எதுனாலும் சரி நம்முடைய உண்மையான கடமை அது தான். அந்த கடமையை நிறைவேற்றினா தான் நம்ம வாழ்கிறக்கே தகுதி ஆகிறோம். அது வரைக்கும் நம்ம வந்து வாழ்கிறக்கே தகுதி இல்லாதவங்க தான். அதனால் முதல் குவாலிஃபிகேஷன் அதுதான், நம்ம ஞானம் அடைகிறது லிபரேஷன் அடையினா. அது வந்து காலங்காலமாக அதை வந்து எங்கேயோ வாழ்க்கையினுடைய இறுதி காலத்தில் நீங்கள் கங்கை கரையில் காசில் உட்காந்து தான் ஞானம் அடையணும் முக்தி அடையணும்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருந்துருக்குறாங்க. அப்படி கிடையாது, நீங்கள் எவ்வளோ ஏழியராக நீங்கள் அந்த ஞானம் லிபரேஷன் அடைகிறீங்களோ அதுதான் முதல் கட்டம். அப்புறம் அதுக்கப்புறம் இது வந்து நம்முடைய பர்சனல் லைஃபுக்கு. சமுதாய லெவலில் வரும்பொழுது நம்ம என்ன குடும்பத்தில் பின்னணியில் இருக்கிறோம், என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம், நம்முடைய வருவாய் என்ன என்னங்கிறத ஒரு ஒரு வகையில் நம்ம ஒரு இது வரணும். இப்போ இது எல்லாமே என்னென்னு சொல்லி சொன்னால் அவங்க அவங்களா கண்டுபிடிக்க முடியுமாங்கிறது சிலதெல்லாம். ஏன்னா நம்ம வந்து பல சூழ்நிலைகள் இருப்போம், நமக்கு எல்லா சூழ்நிலைகளை பற்றி ஐடியாவும் நமக்கு இருக்காது. அப்போ முதல்ல நம்ம சில கைடன்ஸ் எடுத்துக்கிடலாம், பெற்றோருடைய கைடன்ஸ் எடுத்துக்கிடலாம், ஆசிரியர்களுடைய கைடன்ஸ் எடுத்துக்கலாம், நண்பர்களுடைய கைடன்ஸ் எடுத்துக்கிடலாம். எடுத்துக்கிட்டு நாம் நம்முடைய இயல்புக்கு சூட் ஆகிற வேலையில் நம்ம ஈடுபடணும். அப்போ நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக நம்ம ஃப்ரீ ஆகணும், இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து நம்ம தகுதிக்கு தகுந்த ஒரு ஒரு பணியில் நம்ம ஈடுபடணும், இது ரெண்டு. பிறகு இது மேரிட்டல் இதுங்கிறதெல்லாம் அது அந்தந்த காலங்களில் நம்ம இது பண்ண வேண்டியதுதான். மேக்சிமம் இது வந்து என்னையை பொறுத்தளவுன்னு சொன்னால் ஒரு அரேஞ்சுடு மேரேஜ் தான் பரவாயில்லன்ற மாதிரி தோணுது. ஏன்னா நாமளாக ஒரு முயற்சி பண்ணி நாமளாக முயற்சி பண்ணி செஞ்சோம்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் அவசரத்தில் ஏதாவது கூட முடிவு எடுத்துடலாம். அதனால் ஒரு அரேஞ்சுடு மேரேஜ் வந்து பண்ணும்போது பெரியவங்களாக பார்த்து நம்மளுக்கு ஒன்று பண்ணாங்கன்னு சொன்னால் அது பரவாயில்லாமல் இருக்கும். இப்போ அந்த காலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அவங்க குடும்பங்கள்லேயே தான், தெரிஞ்ச குடும்பங்களில் தான் அந்த மேரேஜே இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு ஏற்கனவே அந்த குடும்பத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும், பெண்ணுக்கும் பையனுக்கு பற்றியும் ரெண்டை பற்றியும் ஒரு ஐடியா இருக்கும். அப்போ இது பண்ணிக்கிடலாம். மற்றபடி வந்து என்னென்னு சொன்னால் மேரிட் லைஃபுங்கிறது வந்து ஏதோ ஒரு அவசரத்தில் முடிவு பண்ணுற ஒரு மேட்டராக தெரில. அது நம்ம வாழணுங்கிற மாதிரி உள்ள ஒரு ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர், அது ஃப்யூச்சரை டெவலப் பண்ணுற ஸ்ட்ரக்சரே அதுதான். அதனால் அதை கொஞ்சம் பெரியவங்க அணுக ஒரு ஆலோசனைப்படி நடத்தி செய்கிறது தான் நல்லது. அப்புறம் ஒவ்வொருத்தருமே வந்து இவங்க வந்து நான் நல்லா இருக்கணும், நான் மனசளவுலையும் செயலளவையும் நல்லா இருக்கணும்னுட்டு ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டாங்கன்னாலே அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பாங்க, பெண்ணும் நல்லா இருப்பாங்க, பையனும் நல்லா இருப்பாங்க. அதனால் அந்த கடமைகளோட ஒரு ஒரு உறவுகள் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.